முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த முன்னிலை நிலவரங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி 132 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 108 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளிலும், அதிமுக 4 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கின்றன. திமுக கூட்டணி 132 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. அதேபோல் அதிமுக கூட்டணி 98 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நாம் இதற்கு முன்னர் பார்த்த நிலவரத்தின்படி அவர் முன்னிலையில் இருந்தார். தற்போது அது புதுப்பிக்கப்பட்ட அந்த நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் களமிறங்கினார். காங்கிரஸ் சார்பில் மயூரா ஜெயக்குமார் களமிறங்கினார். அந்த கோவை தெற்கு தொகுதியினுடைய முன்னிலை நிலவரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கமல்ஹாசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.